புதிதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இந்த உலகத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்பவன் திறமைசாலி. ஆனால் தனக்கேற்றாற்போல் இந்த உலகத்தையே மாற்றி அமைப்பவன் தான் புத்திசாலி. புத்திசாலியாகிய உங்களை சரித்திரம் படைக்க அழைத்துச் செல்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தாந்திரீக ஜோதிடம் குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் 5 தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-6565. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இறை அருளாலையும் குரு அருளாலையும் அவங்க அன்பாலையும் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் மேம். இறை அருள்ல கலை தெய்வமே கடை கண் பாரம்மா உந்தன் கருணையின்றி உயர்ந்தோர் யாரம்மா கசகல கலை தெய்வமே கடை கண் பாரம்மா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம்மா. சார், பொதுவாகவே நிறைய பேர் சொல்றாங்க ஒரு மனிதனை ஆட்டி படைப்பது இந்த 9 நவகிரகங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க சார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், எந்தெந்த கிரகங்கள் ஜோதிட ரீதியாக தெய்வீக சக்தியோட சம்பந்தப்பட்டிருக்கு சார்? ஷூர். இப்போ எல்லாருமே சொல்றாங்கன்னா அதுல நானும் ஒருத்தர் தான். அப்போ நவகிரக அரசர்கள் வந்து படைச்சதே யாருன்னா நம்ம வந்து சுவாமி தான். அதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அப்போ இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா, இந்த ஜோதிடம்ங்கிறது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து அதை வந்து நம்ம இதை சொல்கிறது தான் ஆக்சுவல் மெத்தட். நான் சொல்கிறதெல்லாம் வந்து பழைய காலங்கள்லேருந்து பழமையாக பண்பட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து அதை வழிகாட்டுதலுக்காக பயன்படுத்தப்படுது. அப்போ அந்த ஜோதிடமாகப்பட்டது என்னென்னா அன்பர்களே, அப்போ அந்த ஜோதிடன் அப்படிங்கும்போது அதே தான். இந்த ஜோதிடத்துக்கு என்ன சொன்னோமோ எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை ஒரு ஆராய்ச்சி செய்து கிரக ரீதியாக ஆராய்ச்சி செய்து பண்ணணும்னா இது இப்படி தான் அடிக்கும் இப்படி தான் அடிக்கும் அடி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதில் இல்லை. அப்போது சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் பழமையான, நான் சொல்கிறதெல்லாம் வந்து பல 100 ஆண்டுகளாக, பல இது இப்போ மகாபாரதமாக இருக்கட்டும் ராமாயணமாக இருக்கட்டும், எப்படி ராமர் பிறந்த உடனே அவர் மனிதராக தானே எழுந்தார் அப்படிங்கும் பொழுது அப்போ அவருக்கு கணிச்சாங்க இல்லையா 14 வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு. எப்படி துரியோதனன் பிறந்த உடனே 100 குழந்தைங்க இறக்கணும்னு கொடுக்கும்போது ஜோதிடம் என்பது உண்மையே. அப்போ ஜோதிடர் அப்படிங்கிறது அது ஜோதி வரக்கூடியவர்களுக்கு ஜோதியை காட்டி திடம் கொடுத்து அந்த நவகிரக அரசர்களுக்கு எந்த மாதிரி பிரீத்தி பண்ணணும், இல்லை எந்த மாதிரி சாந்தி பண்ணணும். சாந்தி என்பது வேற, பிரீத்தி என்பது வேற. அப்போ அந்த கோள்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணும் பொழுது அதோட தன்மைகள் வந்து உறுதியாக மாறுதுங்கிறது தான் திண்ணம். அப்போது அந்த ஜோதிடம் என்பதும் உண்மை, நவகிரக அரசர்கள் என்பதும் உண்மை. குறிப்பாக மேடம் கேட்ட மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து கேது பகவான், கேது பகவான்னாலே நிறைய பேருக்கு பயம் வந்துடுது, அஜிஜோ போச்சு நம்ம சாமியாராக போகிறோம். அப்படி அல்ல, கேது பகவான் என்பது ஞானக்காரகனானவர், அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் ஒருத்தர் உணர முடியும் அப்படின்னா அந்த கேது பகவானோட தன்மை இருக்கணும். ரெண்டாவது, சனீஸ்வர பகவான்னாலே பல பேருக்கு பயம். சனீஸ்வர பகவான் கெட்டவர் கிடையாது. இப்போ ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் சரி, ஒரு வழிபாடுகள் ரீதியாக பார்த்தாலும் சனீஸ்வர பகவான் வந்து நீச்சம் பெற்றிருந்தால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த குலதெய்வ அருள் வந்து கெட்டு போயிடுதுங்கிறது உண்மையே. அப்போ சனீஸ்வர பகவான் நல்ல இடத்துல இருந்ததுன்னா ஆகம விதி இல்லாத தெய்வங்கள், எது குரு தெய்வங்கள், நம்ம குல தெய்வங்களோட அருள் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சனீஸ்வர பகவான் நல்லா இருக்கிற பட்சத்தில் அடுத்தது யார் அப்படின்னா மன்னவன் பொன்னவன்னு நம்ம அன்பாக சொல்லக்கூடிய குரு பகவான். அந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால், நான் சொல்லக்கூடிய அந்த ஆகம சாஸ்திரம், அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணரக்கூடிய தத்துவம், இதெல்லாம் கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய இதுவும் சரி, நம்ம குரு தெய்வம், அதே மாதிரி நம்ம பித்ருக்கள், நம்மளோட அம்மா அப்பா, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த பிராரப்த கர்மாவில் இருக்கிறது, சஞ்சித கர்மாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும், அதை வந்து அந்த குரு பலம் இருந்துட்டால், அந்த ஜாதகத்தில் இருந்துட்டுன்னா கண்டிப்பாக அவங்க இறைவனை நினைக்கும் பொழுது அது பரிகாரங்களும் டக்கு டக்குன்னு நடந்துருதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. சரிங்க சார், இவ்வளவு விதியை வந்து தன்வசப்படுத்திய நவகிரகங்களின் பாதார விந்தங்களை பிடித்துக் கொண்டால், சாந்தியும் பிரீத்தியும் செய்தால் ஒரு மனிதன் கர்மாவை வெல்ல முடியுமா அப்படிங்கறத பத்தி ஒரு நேரத்தை பேசிட்டு நாம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், சென்னையில இருந்து சுப்லட்சுமி பேசுறேன். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவருடைய பெயர் அம்மா? பெயர் சுரேஷ் ஆனந்த். டேட் ஆஃப் பர்த்? 12/7/99 மேடம். ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. மிதுன ராசி,
திருவாதிர நட்சத்திரம் மேச லக்னம். ஓகே, என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? பையனுக்கு ரெண்டு கேள்வி இருக்கு மேடம். பையன் வேலைக்கு போனோம், இன்னொன்னு கையில வந்து தோல் வியாதி மாதிரி இருக்குது. அது எவ்வளவோ நாங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறோம், சரி பண்ண முடியல. அம்மா கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் உங்களுக்காகவே கொடுக்க போறாரு, கேக்கலாம். அம்மா காலை வணக்கம். அம்மா சுப்புலட்சுமி அம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம்மா. நீங்க ஒரு நல்ல ஒரு பெண்மணிம்மா, ஒரு போராளிம்மா. சின்ன வயசுல இருந்தே போராடி போராடி தான் வந்திருப்பீங்க. ஒரு சூப்பரான இதுமா. உங்களுக்கு நீங்க எப்பயுமே நம்பக்கூடிய துர்கை அம்மன் தான் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கேள்விக்குள்ள பலன். அதாவது இந்த ஸ்கின் சம்பந்தமான விஷயங்களுக்கு இப்ப நவராத்திரி வருதுமா, நவராத்திரியில நம்பிக்கையோட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா துர்கை அம்மனை வழிபடுங்க. இதுல கீழே உள்ள நம்பர் 8110933000 அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்குள்ள வழிபாடுகளும் நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம் வாட்ஸ்அப்ல, அதையும் பண்ணுங்க. ரெண்டாவது அந்த வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல இப்ப ஒரு வாலட்டைலா இருப்பாரு இந்த பையன் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுவாரு, அதுக்கப்புறம் மைண்ட் மாறிட்டே இருப்பாரு. இந்த எண்ணங்கள் மாறுறதுக்கு அவர் வழிபட வேண்டிய கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாள் வழிபாடும் செஞ்சுக்கணும். அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுண்டே வர சொல்லுங்க செவ்வாய்க்கிழமை. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌம் சௌம் நமக, இதுதான் முருகனோட மூல மந்திரம். இதை மனசுக்குள்ளேயே ஜபம் செய்ய சொல்லுங்கம்மா. இதை நீங்க செய்யும் பொழுது இதை இன்னொன்னு சொல்லிடுறேம்மா, உங்க பையனை வந்து செய்ய சொல்லுங்க, அதை செஞ்சா 100% பலன். நீங்க அவருக்காக செய்யும் பொழுது 50% பலன் வரும். ஏன்னா இந்த பரிகாரம் இதெல்லாம் வந்து அந்த ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம், அவர் செய்யும் பொழுது முழு பலன் கிடைக்கும்மா. நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். வலுப்பெற்ற நவகிரகங்களால் வலுவான கர்மாவை முறியடிக்க இயலுமா? அதாவது கர்மான்னு சொன்னாலே அது என்னன்னா தொழில். அப்போ அந்த கர்மான்னா நம்ம முன்னாடியே சொன்னதுதான், சஞ்சீத கர்மா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கும்போது அந்த கர்மாவை வந்து நவகிரக அரசர்கள்னாலே இந்தந்த கிரகங்கள் இந்தந்த பாவம் செஞ்சிருந்தா இந்தந்த கிரகங்கள் இந்த ஜனனகால ஜாதகத்தில் பிராரப்த கர்மால வரும், அதாவது இந்த ஜென்மத்தில். அப்போங்கும்பொழுது நீங்கள் கேட்குற கேள்வியே அது அதுலேயே பதிலும் இருக்குது. அப்போ நவகிரக அரசர்கள்னாலே கர்மா, அப்போ அவங்க வந்து முறியடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி யாருன்னா சுவாமி தான். அப்போது அதில் அந்த சூட்சமும் இருக்கும். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து இல்லவே இல்லை மகம், விதியை மதியால் வெல்லலாம், அதற்கும் விதி அமையணும். அப்போ அந்த விதி அமையணும் அப்படின்னா அந்த கர்மாவை வெல்ல முடியுமான்னா உடஞ்ச கை உடஞ்ச கை தான்மா, சரிங்களா? இதெல்லாம் ஒட்டெல்லாம் வைக்க முடியாது. சில பேர்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க பச்சைக்கல் மஞ்சக்கல் போட்டால் இவர் வந்து இப்படி மாறிடுவார் அப்படி மாறிடுவார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக அந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது, ஏன்னா இவர் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தான் அவங்க பிறந்திருக்காங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொல்கிறது தான் பருந்து பருந்து தான், அதே மாதிரி குருவி குருவி தான், சரிங்களா? அப்படிங்கும் பொழுது ஆனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஜெயிக்கணுன்றதுக்காக நம்ம பிறந்துட்டோம். அப்போது இந்த வழிபாடுகளை நம்ம செய்யும் பொழுது கர்மாவை மாத்திரமோ இல்லையோ அதோட தாக்கத்தை குறைக்கலாம்ங்கிறது தான் உண்மைமா. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ நீங்கள் பேசும்போது அந்த நேர்கிட்ட சொன்னீங்க துர்க்கை பூஜை காளி பூஜை அப்படின்னு சொன்னீங்க, அதை எங்கள் நேயர்களுக்காக ஒரு முறை சொல்லுங்களேன். ஷியோர்மா. இப்போ அந்த நேயர் கேட்டாங்க, இந்த நேயர் கேட்டாங்க அப்படின்னும்போது என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்குது, அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொல்கிறது தாங்க, எப்போவுமே நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான், நீங்கள் நவகிரக அரசர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம எந்த இதில் இருக்கோம், நம்ம ரொம்ப ஓவராலாக இருக்கிறது கலியுகம். கலியுகம் இருக்கும்பொழுது அதில் ராகு கேது பகவான்களோட சஞ்சாரங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருக்குது. அப்போது துக்க நிவாரணி எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும், அப்போ எவ்வளோ பெரிய இஷ்ட எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அதை கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டுன்னா என் தாய் துர்கைக்கு உண்டு. காளி, அடுத்தது காளின்னு சொன்னாலே சில பேருக்கு பயம் வந்துடுதுங்க, கிடையாது. ஆக்சுவலாக காளி வந்து ஒரு தெய்வத்துக்கு சக்தி வேணும்னாலே, எந்த ஒரு தெய்வத்துக்கு சக்தி வேணும்னாலும் அவங்க காளியை நினச்சி உட்காடுறாங்கன்றது தான் உண்மை. காளினா சக்தி ஸ்வரூபம். அப்போ அந்த காளியை நினச்சி உட்காரும் பொழுது என்ன ஆகும்னா அந்த சக்தியோட எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு கிடைக்குதுங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த துர்கா பூஜை இதை நேயர்கள் யார் பார்த்தாலும் சரி, போன வருஷமும் சரி, அதுக்கு முந்தின வருஷம் அதுக்கு முந்தின வருஷமும் பண்ணுறவங்களும் சரி, யாராவது விருப்பம் இருக்கிறவங்க இந்த கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கனாலும் நம்ம இந்த வருஷம் வரக்கூடிய அந்த அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய துர்கா பூஜையில் நீங்களும் கலந்துக்கலாம் அன்பர்களே. சார், நாங்கள் தினம் தினம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறோம், விளக்கேற்றுறோம், பூஜை பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம் சார். இருந்தாலும் நாங்கள் கேட்ட வரம் மட்டும் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, அது ஏன் சார்? அப்போ நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணுறோம், அந்த தப்பு என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார். ஷூர். இப்போ இதில் மேடம் கேட்ட மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும்னு இருந்தாலே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, இந்த மாதிரி ஒரு அன்பாக ஒரு காதலோட நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய நேர்கள் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க, குறிப்பாக சனிக்கிழமை நிகழ்ச்சியை பார்ப்பீங்க எனக்கு தெரியும். அப்படிங்கும்பொழுது அந்த ஹோப் மட்டும் விட்டுறாதீங்க, காதல் பண்ணுங்கள். சுவாமி கண்டிப்பாக உறுதியாக, அது கிரகங்களாக இருந்தாலும் சரி
மித்த விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி மூக்கை இப்படியே தொட்டே பழகுங்க, தலையை சுற்றிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய பக்தி கண்டிப்பாக ஒரு நாள் அந்த கடவுள் கண்டிப்பாக வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து சில பேர் இன்றைக்கி அப்படியே மாற்றுறாங்க, பூஜை அறை வேண்டாம், அது இந்த திசை பாருங்கள் அந்த திசை, அதெல்லாம் கிடையாது. சுவாமிக்கு திசையும் கிடையாது திக்கும் கிடையாது. இந்த இதாக இருக்கட்டும், பிரம்ம முகூர்த்த வழிபாடாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் சித்த மகாபுருஷர்கள் யோகிகள், தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் எல்லாரும் இருக்கணும்னு. அப்போது மேடம் கேட்டாங்க பலன் இல்லைன்னு, அப்படி அல்ல. அதாவது சுவாமின்றது நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான் அன்பர்களே, நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்கறதுக்கு நமக்கு வேலைக்கு வச்சவங்க சுவாமி அல்ல. அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள், குறிப்பாக பிரம்ம முகூர்த்த பூஜைகள், இதெல்லாம் கண்டிப்பாக உறுதியாக உங்களை காப்பாற்றின்னு தான் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்க, நல்ல வேலை நம்ம தெய்வம் நம்மளை காப்பாற்றிடுது, நம்ம அதனால் தப்பிச்சிட்டோம். எத்தனையோ நேயர்கள் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையினால் எவ்வளோ பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சிருக்கீங்கிறது அது உங்ககிட்டயே விட்டுடுறேன். அதனால் சில பேருக்கு தடைகள் இருக்கும், அதை தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். அந்த மாதிரி தடைகள் இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் செய்ய வேண்டியது ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர் இவங்க அவங்கன்னு நான் சொல்லலை, அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள போய் பார்த்து அதுக்குள்ளே வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காக நான் வந்து இதை பண்ணால் மாறிடும், இதை உடச்சா மாறிடும், அதெல்லாம் மாறாதுங்க. அப்படிங்கும் பொழுது அந்த தசாபுத்தி அந்தரத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுண்டு அதே மாதிரி சுவாமியை திசையில் கொண்டு போய் அடைக்க பார்க்காதீங்க, திக்கில் கொண்டு போய் அடைக்க பார்க்காதீங்க. ஒருத்தர் வந்து இங்கே வச்சா நல்லாயிருக்கும்பாங்க, இன்னொருத்தங்க அங்கே வச்சா நல்லாயிருக்கும்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சுவாமிக்கு திக்கும் கிடையாது திசையும் கிடையாது. சுவாமியை எப்பயுமே அகத்துக்குள்ளே வைக்க பாருங்கள். கோயில்லையும் இருக்கார், தூண்லையும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார், உங்கள் அகத்துக்குள்ளேயும் இருக்கார், அகம்னா மனசுலேயும் இருக்கார். அப்படிங்கும் பொழுது அகம் பிரம்மாஸ்மி, அதனால் அதை மனசுக்குள்ளேயும் வச்சு அந்த சுவாமியை நினைங்க. அதை தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் எப்போது உணர்கிறீர்களோ அப்போ மிகப்பெரிய பரிகாரமாக மாறும். அப்போ உங்களுக்குள்ளேயே அந்த மாற்றங்கள் கிடைக்க 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 ஒரு நாள் உங்களுடைய காதல் கடவுளோடு நோக்கி இருக்கக்கூடிய காதல், அதே மாதிரி யாராவது சொல்கிறாங்கன்னா சுவாமி ரூமே வேண்டாம், சின்ன பெறா இருந்தால் போதும், சுவாமி ரூம் இடிச்சிருங்க, நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க, அதை பண்ணாதீங்க, இறைவனை விட்டு தள்ளி போயிடாதீங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக அதே மாதிரி சைக்கோ தெரப்பி சம்மந்தமாக உங்களை குழப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் மனிதர்களை நீங்கள் நம்புவதை விட இறைவனை நம்பி நீங்கள் போகும்பொழுது இறைவன் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார். அதனால் உங்கள் பூஜைகள் என்றைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை தோற்கடிக்காது, உங்களை வெற்றி பெற மட்டும்தான் உதவுங்கிறத திண்ணமான கருத்து வச்சுக்கோங்க அன்பர்களே. நிச்சயமா சார், யார் சொன்னது இறைவன் வரமாட்டான் என்று ஆண்டாளை போல் அழைத்துப்பார், யார் சொன்னது இறைவன் உண்ண மாட்டான் என்று சபரியை போல் கொடுத்துப்பார் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க, புரியுது சார். இருந்தாலும் நாங்க வாழ வேண்டிய அந்த சந்தோஷமான காலத்துல வந்து நல்லா வாழ முடியாம பூஜை பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி வாழ்க்கை கடந்த பிறகு நாங்க எப்படி வாழ்ந்தா என்ன சார் பண்றது? ஷோர், அதுதான் சொல்றேன். நீங்க வாழ்க்கை வாழும் பொழுது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கும் சில சூட்சம ரகசியங்கள் சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பர்களே, நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுதே நம்ம எல்லோரும் என்ன பார்க்குறவங்களுக்கு எல்லாம் வந்தவங்களுக்கு தெரியும், பிராரப்த கர்மா ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் பயன் எடுத்திருக்கோம், நம்மளோட அர்த்தம் என்ன, இதுதான் அந்த ஜோதிடர் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. நீங்கள் ஜோதிடர் பார்த்தா கோடீஸ்வரங்களாயிருவீங்க, இதெல்லாம் வந்து சும்மா, அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். அப்போ ஜோதிட ரீதியாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், உடனே இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கக்கூடியது யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துர்காதேவி. அப்போ அந்த துர்காதேவியோட இமீடியட்டாக அந்த பிராரப்த கர்மாவில் உடனே உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும், உடனே உடனே எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் விநாயகரோட வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய இது குலதெய்வத்தை விடக்கூடாது, காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்தை விடக்கூடாது, இது சதா சர்வகாலமும் நினைக்கணும். அதுக்கப்புறமா துர்காதேவியை வணங்கி பாருங்கள், அதுவும் இந்த நவராத்திரி இதில் வந்து அந்த திருவிழாவில் நீங்களும் பயன்பெறுங்க, அதை பண்ணி பாருங்கள். நாள்தோறும் வெற்றியை கொடுப்பாள் என் தாய் துர்கைங்கிறது தான் சத்தியமான உண்மை. சார், சரியான அஸ்தரத்தை சரியா பிரயோகிச்சாலே போதும் சார், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஆனால் நீங்க எங்களுக்காகவே எந்தெந்த ராசிக்காரர்கள் இல்ல எந்தெந்த லக்னத்துல பிறந்தவங்க எந்தெந்த தெய்வங்களை வழிபட்டா கேட்டது கிடைக்கும் அதை சொல்லுங்க சார். ஷோர் மேம், இது ஒரு சூப்பர் க்வெஸ்சன் ஆக்சுவலி. இப்போ இதில் வந்து என்னென்ன லக்னம்னு போயிடலாம், ஏன்னா ராசின்னு போகும்போது நிறைய நட்சத்திரங்கள் வரும்பொழுது அது கொஞ்சம் இதாக இருக்கும். லக்னம் சிம்பிளாக சொல்கிறேன், சித்தர்கள் சொன்னதை. ஃபஸ்ட்டு நாலு ராசி சரிங்களா, மேஷம், மேஷ லக்னம், மேஷ லக்னம், அதே மாதிரி ரிஷப லக்னம், அதே மாதிரி மிதுன லக்னம், கடக லக்னம், இவங்க இருக்கிற எல்லாருமே நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு பெண் தெய்வ வழிபாடு. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த பெண் தெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் யாராக இருக்கலாம், உங்களோட வீட்டு சுவாமியாக இருக்கலாம், இல்லை உங்கள் அதாவது உங்கள் ஊரில் இருக்க கிராம தேவதையாக இருக்கலாம், இதெல்லாம் உங்களோட ஜாதகப்படி உள்ள தேவதா இஷ்ட தேவதாவோடு சேர்த்து இந்த வழிபாடுகளையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது
அடுத்து வரக்கூடிய நாலு லக்னங்கள் எடுத்துக்கலாம். அதாவது சிம்ம லக்னமாக இருக்கலாம், கன்னி லக்னமாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலா லக்னமாக இருக்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிக லக்னமாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் தெய்வத்தை வழிபட்டுக்கோங்க. இதே கணக்கு தான், எப்படி நான் அதை சொன்னேனோ, உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், அதே மாதிரி உங்களுடைய குல தெய்வமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தா ஜாதகப்படி உள்ள தெய்வத்தோடு சேர்த்து இந்த தெய்வத்தையும் சேர்த்துக்கிறது வெற்றியை உறுதியாக கொடுக்கும். அதே போல் நீங்கள் அடுத்த நாலு இது எடுத்துக்கலாம். அந்த நாலு பேருக்கு இருக்கக்கூடிய தனுசாக இருக்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு மகரமாக இருக்கலாம், அதே மாதிரி கும்ப லக்னமாக இருக்கலாம், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மீன லக்னமாக இருக்கலாம். இவங்களை இந்த ரெண்டு தெய்வங்களையும் வழிபட்டுட்டு, அதாவது இது நம்ம சொல்கிறது தான் எப்பயுமே விநாயகரோட வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தா வழிபாடு நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே இருப்போம். அதோடு சேர்த்து சித்த மகாபுருஷர்களோட வழிபாடுகளும், ரிஷிகளோட வழிபாடுகளும், மா முனிவர்களோட வழிபாடுகளும், குறிப்பாக கிராம தேவத்தையோட வழிபாடுங்கிறத சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நம்மளாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க தான், இன்றைக்கி நம்ம கோட் சூட் போட்டுக்கலாம், நல்லா ஸ்டைலாக ஹாய் அப்படின்லாம் பேசலாம், பட் நம்மளை மூதாதையர்கள்லாம் எங்கே இருந்திருப்போம்னா கிராமத்துலேருந்து தான் வந்திருப்போம். அப்போ அந்த கிராம தெய்வத்தையோட வழிபாடையும் நீங்கள் சேர்த்துன்னு பண்ணும் பொழுது இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் ஒரு 10 நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கு ஒரு 15 நல்ல விஷயம் கிடைக்குங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி இன்னொரு அடிஷ்னலாக மேடம் இதுக்கு முன்னாடி இதில் சொல்லும் பொழுது கேட்டிருந்தாங்க, இப்போ என்ன மாதிரி நம்ம இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோமே, நம்ம நான் துர்கைன்னு சொன்னேன். இதுக்கு நான் அடிஷ்னலாக ஒன்று சொல்கிறேன், டெய்லி வரக்கூடிய ராகுகால நேரத்தில் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இது ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகம். இதை முக்காலாக வெட்டுங்க, அதில் நல்ல ரத்த கலரில் இருக்கிற குங்குமத்தை போடுங்க. போட்டுட்டு நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரிங்க, இதை நீங்கள் மனசார வச்சுட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு ஜீனியோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸோ ஏதோ ஒன்று வச்சுட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு துர்காதேவியை நினச்சிட்டு, குறிப்பாக அந்த ராகுகால நேரத்தில் கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் மனசார துர்கையை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் இதை வந்து புளிஞ்சிருங்க, புளிஞ்சிட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய தாந்திரிக பிரயோகம், இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் விலகிருங்கிறதா உண்மை. தடைகளை தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், எல்லா சார்பாகவும் கூடான கொடி நன்றிகள். நன்றிம்மா. நீங்கள் வந்து சென்னை, திருச்சி, அதே மாதிரி கோயம்புத்தூர், இதில் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது. இந்த வாரம் வந்து செவ்வாய், புதன், வியாழன் வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்கும். வேணுங்கிறவங்க பெய்டு அப்பாயின்மெண்ட்ஸ் தான் பண்ணுறோம், அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சென்னையில் எப்பயும் போல தான் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, வெள்ளி, சனி, ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் இருக்குது. அதே மாதிரி திருச்சியிலையும் வந்து இந்த வாரம் விட்டுட்டு மித்த எல்லா வாரமுமே செவ்வாய், புதன், வியாழன் நம்ம அங்கே இருப்போம் நண்பர்களே. அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் பொழுதே சொன்னேன், இதை வந்து துர்கா பூஜைக்கு என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக 8110933000 நீங்கள் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ஒரு வழிகாட்டியாக நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணுங்கன்னா இதே மாதிரி தாந்திரிக ரீதியான விஷயங்கள், ஜோதிட சம்பந்தமான அத்தனை விஷயங்களும் அதில் இருந்துட்டுருக்க நண்பர்களே. சிவலிங்கம் வேணும்னு ஆசைப்படுறவங்க பானலிங்கம் தாராளமாக திருச்சி, சென்னை ஆஃபீஸில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூருக்கு வர்றவங்களும் தாராளமாக எங்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே. மிக்க நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.